வணக்கம் நண்பன், நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புல இருந்து ரொம்ப நாளா வந்து ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாம இருந்தாங்க. 2 மாசம் கிட்ட ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணல. February 4th அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 2 புதிய ஸ்மார்ட் போன்ஸ் ரியல்மி X7 மற்றும் X7 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ரியல்மி X7 Pro ஏன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ரியல்மி X7 Pro பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வேரியன்ட்லாம் வருது, 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ். இந்த மாடல் வந்து 30,000 வந்து இந்தியாவில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து அந்த ஃபோன் ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம். ஒரு 2,000-3,000 வந்து ஓவர் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கல. அதுக்கடுத்து வந்து இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து கொடுக்கல. ரியல்மி வந்து 30,000 ப்ரைஸ் டேக்கில் இருக்க ஃபோனில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. மிச்ச ஃபோன்ஸ்க்கும் ரியல்மி ஃபோன்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க கேமராஸ் மெயின் சென்சார் தவிர மிச்ச 3 சென்சாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவாட் கேமரான்னு மார்க்கெட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 8MP அல்ட்ராவைட் லென்ஸ், 2MP பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸ், அப்புறம் 2MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் மீட் என்ன கேமரா ரிவ்யூ பார்த்தா தெரியும், அந்த ஃபோனோட ஒரு பெரிய இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ராவைட் கேமரா. 8MP வந்து உங்களுக்கு குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது, லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா சும்மா வந்து மிச்சர் 2 சென்சார்ஸ் மேக்ரோ சென்சாரையும் போர்ட்ரேட் சென்சாரையும் வந்து கொடுத்துருக்காங்க. 30,000 ப்ரைஸ் பிராக்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியல்மி கொடுத்துருக்கலான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனோட பாஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 6.55 இன்ச், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 130K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆம்லெட் டிஸ்பிளே கொண்டு ஒரு சூப்பரான விஷயம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 ப்ரைட்னஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து கார்னியர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசர் மீடியா டெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான டைமென்சிட்டி 1000+ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசர், 7nm ஆர்கிடெக்சரில் பில்டான ப்ராசர். உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 855+ அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்னாப் ட்ராகன் 865 கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஜிபி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப் ட்ராகன் 865 கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராசர் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராசருக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து LPDDR4X ரேம் இருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் இந்த ப்ராசரால். அதனால வந்து இந்த ஃபோனில் UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 30,000 ப்ரைஸில் வர ஃபோனில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு ஒரு சின்ன ஒரு கான் தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து போக்கோ M3 ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீல் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் வந்து அந்த ஃபோனில் பெட்டராக இருக்கும், இந்த ஃபோனில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 35 மினிட்ஸில் வந்து 4500mAh பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ்னு ரியல்மி வந்து கிளைம் பண்ணுறாங்க. சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஒரு மைனருக்கான நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 10 தான் வந்து கொடுக்குறாங்க. ரியல்மி 2.0 போட்டு கொடுக்குறாங்க. பட் Android 11 லான்ச் ஆகி 1 இயர்கிட்ட வந்து ஆக போது 30,000 லான்ச் பண்ணுற ப்ரைஸ்லேருந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுக்காது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யார் சூட்டபிள்னா வந்து எனக்கு ஆம்லெட் டிஸ்பிளே 120Hz ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். மீடியா டெக் டைமென்சிட்டி 1000+ வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து மெயின் சென்சார் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். சோனி IMX686 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 3000 வந்து எக்ஸ்ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து Mi 10T வந்து கிடைக்கும். அந்த ஃபோன் வந்து 144 ரிஃப்ரெஷ் ரேட், IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ராசர். அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனே உங்களுக்கு வந்து இன்னும் லைட்டாக வந்து பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கிடைக்கும். Under 20K வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆம்லெட் டிஸ்பிளே, டைமென்சிட்டி 800 யூ ப்ராசர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 750 கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரியல்மி X7 Pro என்ன ப்ரைஸில் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும்? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அறிவிப்பா ரியல்மி 8 Pro ஃபுல் ஸ்பேஸ் பண்ண வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோ, நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தானே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.